ஹே காய்ஸ், கிறிஸ்மஸ்னாலே நம்ம மைண்டுக்கு வருது கிறிஸ்மஸ் கேக்கு, கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரிப், சாண்டா கிளாஸ், அப்புறம் பிரியாணி. ஸோ இதெல்லாம் தான் கிறிஸ்மஸ்னால் என் மைண்டுக்கும் வரும். பட் எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த கிறிஸ்மஸ் ஈவினிங்கை நான் மால்ஸில் இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கேன். நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்பென்சர் பிளாசா தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், உள்ளே என்ட்ரானது ஒரு குட்டியான கிரிப் தான் இருந்துச்சு. நானுமே உங்களுக்கு மாதிரி ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோதான் நான் கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு நினச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ செட்டப்பில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. இதோட லைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜென்ரலாகவே எனக்கு ஸ்னோ பிடிக்கும் அப்படின்றதுனால எனக்கு இந்த செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் தாங்க வந்திருக்கோம். ஏன்னு சொல்கிறீங்களே, அந்த மால் தான். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகும் போதே அந்த வே எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கே அப்படின்னு தேடி சென்டர் பிளேஸ் வந்தால் ஹைட்டாக ஒரு விமனை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆமாங்க, இந்த விமனோட ஸ்கர்ட் தான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ செட்டப்புக்கு பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே இனோவேட்டிவாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம மூணாவதாக வந்திருக்க பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரம் மால். ஃபோரம் மால் விஜயா மால்னு சொல்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயும் பேசேஜ்லாம் சூப்பராக தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பட் ரொம்ப கிராண்டியராக இல்லை. இதோட சென்டர் வந்து நான் பார்த்தப்போ கோல்டன் செட்டப்பில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இங்கே பண்ணியிருக்காங்க. வெறும் லைட்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. மேலே வந்து இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் கம்பேர் பண்ணும்போது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கொஞ்சம் சின்னதுதான். பட் இதை சுற்றி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி வச்சுருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க இதை டாப் ஆங்கிள்லேருந்துலாம் நம்ம பார்க்கலாம். என்னோடய கிறிஸ்மஸ் ஈவினிங்கை நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் உங்கள் கிறிஸ்மஸ் ஈவினிங்கை எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு கிறிஸ்மஸ் ட்ரீயில் உங்களுக்கு எந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.